முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுகிட்டு வந்தார். அந்த மன்னர் எப்படிப்பட்டவர்னா, ரொம்ப மூட நம்பிக்கை கொண்ட ஒரு மன்னராக இருந்தார். யார் என்ன சொன்னாலுமே அதை உடனே நம்பிடுவார். அவங்களுடைய அரசவையில் ஒரு சமையல்காரர் ஒருத்தருமே இருந்தார். அந்த சமையல்காரரோட சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலம். அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்குமே இவர் தான் சமைப்பார். இவருடைய சமையலுடைய சுவை எல்லாருக்கும் பிடிச்சி போனதுனால அங்கே இருக்கிற எல்லாருமே இந்த சமையல்காரருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. முக்கியமாக மன்னர் வந்து இந்த சமையல்காரருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். இதனால் என்னாச்சுன்னா, அந்த சமையல்காரருக்கு ரொம்ப அதிகமாக தலகணம் இருந்துச்சு. யாரையுமே சரியாக மதிக்க மாட்டார், யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டார். அதே நாட்டில் ஒரு தச்சர் ஒருத்தருமே வாழ்ந்துக்கிட்டு வந்தார். இந்த மர வேலைப்பாடுகள்லாம் செய்வார் பார்த்தீங்களா, அந்த தச்சர் ஒருத்தருமே இருந்தார். அந்த தச்சர் அவருடைய மர வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் அவர் செய்கிற பொருட்கள் எல்லாமே ரொம்ப விலை கொடுத்து மக்கள் வாங்கிட்டு போவாங்க. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தச்சர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணக்காரராக உருவெடுத்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு அழகான மனைவி இருந்தாங்க. அவர் ஒரு சின்ன குடும்பமாக ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார். இப்போ அந்த தச்சரை பார்த்து இந்த சமையல்காரருக்கு ரொம்ப அதிகமாக பொறாமை இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே இந்த சமையல்காரரை பார்த்தாவே பயப்படுவாங்க, ஆனால் அந்த தச்சர் மட்டும் எப்பவுமே பயப்பட மாட்டார். இதனாலேயே இந்த சமையல்காரர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த தச்சரை மாட்டி விட்டுறணும், ஏதாவது ஒரு பிரச்சனையில் இந்த தச்சரை வந்து மாட்டி விட்டு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான சந்தர்ப்பத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தார். இப்படியே நாட்கள் உருண்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சமயம் திடீர்னு மன்னரோட அப்பா வந்து காலமாயிடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறமா அவருக்கான இறுதி சடங்கள் எல்லாமே மன்னர் பண்ணுறாரு. எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவருக்கான காரியம் செய்கிறதுக்காக ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது அந்த பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே அந்த சமையல்காரர்கிட்ட எடுத்து வைக்க சொல்கிறாரு. அந்த சமையல்காரருமே எல்லா பொருட்களையுமே எடுத்து அந்த அரசவையில் வைக்கிறாரு. இப்போது அந்த பூஜை சாமான் கூட சேர்த்து ஒரு ஓலை சுவடியுமே வைக்கிறாரு. அந்த ஓலை சுவடியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் அந்த பூஜைக்கு தேவையான மந்திரங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கும். அந்த மந்திரங்களை தான் அந்த பூசாரிகள் வாசிப்பாங்க. இப்போ இந்த சமையல்காரருக்கு ஒரு யோசனை தோணுது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது அந்த தச்சரை மாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. அவர் முடிவு பண்ணதுபடியே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவராகவே ஒரு ஓலை சுவடியை எடுத்து அதை எழுதுகிறாரு. அந்த ஓலை சுவடியில் மன்னரோட அப்பா அவருடைய கைப்பட எழுதுன மாதிரி அவருடைய கையெழுத்து மாதிரியே எழுதி இந்த ஓலை சுவடிகளில் வச்சிடுறாரு. இப்போ பூஜை ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற பூசாரிகள் எல்லாமே அந்த ஓலை சுவடிகளை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மந்திரங்கள்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதன் மத்தியில் புதுசாக ஒரு ஓலை சுவடி இருக்குது. என்னது இது, இது ரொம்ப புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. உடனே மன்னருமே என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாரு. அதில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா எழுதுன மாதிரியே எழுதியிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, மகனே, இந்த மாதிரி நான் வந்து வெற்றிகரமாக நான் வந்து சொர்க்கலோகத்துக்கு வந்துட்டேன். இங்கே வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே இருக்கிற அரண்மனையில் அந்த ஜன்னல்கள் அந்த கதவுகள் எதுவுமே எனக்கு பிடிக்கலை. எல்லாமே அந்த மர வேலைப்படைகள்லாம் சரியாக இல்லை. அதனால் ஒன்று பண்ணு, நம்ம நாட்டிலே இருக்கிற ரொம்ப தலை சிறந்த தச்சர் ஒருத்தரை சொர்க்கலோகத்துக்கு அனுப்பிவிடு. நான் இங்கே இருக்கிற வேலைகள்லாம் முடிச்சுட்டு மீண்டும் அவரை அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு. அதை பார்த்த உடனே மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, எப்படியோ நம்மளுடைய அப்பா வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. இப்போது சொர்க்கத்தில் ஒரு சில பிரச்சனைகள் போல், அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக ஒரு தச்சரை கேட்குறாரு. சரி, நாமளுமே ஒரு தச்சரை அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. இப்போ அந்த பூஜைகள்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த சமையல்காரரை கூப்பிட்டு, இங்கே பாருப்பா, நம்ம ஊர்லேயே ரொம்ப பிரபலமாக ஒரு தச்சர் இருப்பார் இல்லையா, அவரை கூட்டிகிட்டு வா, அவரை வந்து நம்ம சொர்க்கலோகத்துக்கு அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தச்சரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமையல்காரர் அந்த ஊரிலேயே நல்ல தலை சிறந்த இந்த தச்சரை வந்து மன்னர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராரு. இப்போ மன்னர் வந்து தச்சர்கிட்ட, இங்கே பாருப்பா, சொர்க்கலோகத்தில் என்னுடைய அப்பா வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அங்கே இருக்கிற கதவுகள் அப்புறம் ஜன்னல்கள் இது எதுவுமே சரியில்லையா. அதனால் நீ ஒன்று பண்ணு, நீ சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற வேலைப்பாடுகள்லாம் கொஞ்சம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நீ மறுபடியும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இதுக்கு அந்த தச்சர் வந்து மன்னர்கிட்ட கேட்குறாரு, மன்னா அது எப்படி மன்னா சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பக்கத்துலேயே வந்து நான் ஒரு நெருப்பு படுக்கை ஒன்று உருவாக்குவேன். அந்த படுக்கையில் நீ போய் அமர்ந்தா மட்டும் போதும், அந்த நெருப்பு உன்னை வந்து சொர்க்கலோகத்தை கூட்டிகிட்டு போயிடும். அங்கே வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அங்கே என்னுடைய அப்பா வந்து உன்னை திரும்ப பூலோகத்துக்கு அனுப்பி விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சமையல்காரர் ஓரமாக நின்று ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே தச்சருக்கு வந்து புரிய வந்துருச்சு.
சரிங்கம்மாண்ணா, எனக்கு ஒரு 7 நாள் அவகாசம் கொடுங்க. நான் இந்த பயணத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே எடுத்து வைக்கணும், அதுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நாள் டைம் கேட்குறாரு. டைம் கேட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனைவி கிட்ட, இந்த சமையல்காரர் தான் ஏதோ சதி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவரு தான் ரொம்ப காலமாகவே நம்ம மேலே ரொம்ப பொறாமையிலிருந்தவர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னை கொல்ல பார்க்குறாரு. இதுக்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதன்படி நீ செயல்படு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தச்சர் அவருடைய மனைவி கிட்ட ஒரு யோசனையை சொல்கிறாரு. அது என்னென்னா, அந்த நெருப்பு படுக்கை உருவாக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு காடு மாதிரி இருக்குது. அது பக்கத்துலேயே நிறைய புதர்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த தச்சர் அவருடைய வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டோட படுக்கை அறை, அந்த படுக்கை அறையிலிருந்து ஒரு சுரங்கம் தோன்றுறாரு. அந்த சுரங்கம் கிட்டத்தட்ட அந்த நெருப்பு படுக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இருக்கிற ஒரு புதர் வரைக்குமே தோன்றுறாரு. அவ்வளோ தூரம் தோணினதுக்கப்புறமா உங்களோட வீடு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வீட்டோட படுக்கை அறை, இந்த படுக்கை அறையிலிருந்து அந்த நெருப்பு படுக்கை இருக்குல்ல, அந்த நெருப்பு படுக்கை பக்கத்தில் நிறைய புதர்கள்லாம் இருக்குது. அந்த புதர் வரைக்குமே ஒரு சுரங்கப்பாதையை தோண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவங்க மனைவி கிட்டே சொல்கிறாரு. எதுக்கு அந்த சுரங்கப்பாதையை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்புறமா விளக்கமாக சொல்கிறேன். இப்போ இந்த சுரங்கப்பாதையை தோன்றதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 நாளுக்குள்ளார அவங்க வீட்டோட படுக்கை அறையிலிருந்து அந்த நெருப்பு படுக்கை சொன்ன பார்த்தீங்களா, அது வரைக்குமே ரொம்ப நீளமான ஒரு சுரங்கப்பாதையை அவங்க தோண்டிடுறாங்க. இப்போ அந்த 4 வருது. மன்னர் வந்து ஒரு பெரிய நெருப்பு படுக்கையை உருவாக்கிட்டார். நெருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தகதகன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தச்சர் அவருக்கு தேவையான ஒரு பெட்டி அப்புறம் துணிமணிகள் இதெல்லாமே எடுத்துக்கிட்டு மன்னர் மடி போய் நிற்கிறாரு. உடனே மன்னருமே, சரிப்பா நீ போயிட்டு அந்த நெருப்பு படுக்கையில் உக்காரு, அது வந்து உன்னை சொர்க்கலோகத்தை கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இந்த தச்சர் வந்து இவருடைய கையில் ஒரு சில மூலிகை இலைகள்லாம் வச்சுருக்கிறாரு. இந்த நெருப்பு படுக்கைக்கு முன்னாடி போயிட்டு அந்த மூலிகை இலைகளை அந்த நெருப்பில் போட்டுடுறாரு. அடுத்த வினாடி அந்த இடத்துல ரொம்ப அதிகமான புகை கிளம்புது. அந்த புகை மண்டலம் எல்லாருடைய பார்வையையுமே மறைச்சிருச்சு. அந்த புகைக்கு நடுவில் இந்த தச்சர் வேக வேகமாக ஓடி போய் அந்த புதருக்கு நடுவில் இருந்த சுரங்கப்பாதையில் குதித்து அவங்க வீடு படுக்கை அறை இருந்துச்சு இல்லை அது வரைக்கும் போயிடுறாரு. இப்போ இந்த தச்சர் பார்த்திங்கன்னா அந்த சுரங்கப்பாதையிலேயே ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தேவையான சாப்பாடு தண்ணி இது எல்லாமே அவங்க மனைவி அந்த படுக்கை அறையில் இருக்க அந்த ஓட்டை வழியாக கொடுத்துட்றாங்க. இப்படியே 1 வருட காலம் அவர் அந்த சுரங்கப்பாதையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இதன் மத்தியில் அந்த சமையல்காரர் பார்த்திங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய முறை இப்படி இந்த தச்சரோட வீட்டுக்கு வந்து வந்து போய்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு முறை அவர் வந்தபோதுமே இவருடைய மனைவி அவரை திட்டி அனுப்பி விட்டுறாங்க. இப்படியே 1 வருடம் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தச்சர் அவருடைய உடல் வந்து ரொம்ப பருமனாயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப வெள்ளையாயிட்டார். ஏன்னா ரொம்ப காலமாக சுரங்கப்பாதையிலே இருக்கிறதுனால வெயில் படாத காரணத்தினால கொஞ்சம் வெளுத்து போயிட்டார். 1 வருஷம் கழித்து அவர் முன்னாடி எடுத்துகிட்டு போனால் அதே மாதிரி பெட்டி அந்த துணிமணிகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு மன்னர்கிட்ட போய் நிற்கிறாரு. இப்போ மன்னர்கிட்ட போயிட்டு, மன்னா நீங்கள் சொன்னது போலவே சொர்க்கலோகத்தில் எல்லா வேலைகளுமே முடிச்சிட்டேன், உங்கள் அப்பா வந்து என்னை அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பார்த்த உடனே, என்ன சொர்க்கத்தில் வந்து நல்ல சாப்பாடு போல், பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப பருமனாக இருக்கீங்க, நல்ல வெளுத்து போய் நல்ல அழகாக இருக்கீங்க, பலபலன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து அந்த தச்சரை வந்து பாராட்டுறாரு. அவருக்கு தேவையான ஒரு சில பொருட்கள்லாம் கொடுத்து அவர் அனுப்பி விடுறாரு. அவர் போகிறதுக்கு முன்னாடி அந்த தச்சர் மன்னர்கிட்ட, மன்னா உங்கள் அப்பா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னார். அது என்னென்னா, சொர்க்கலோகத்தில் சாப்பாடு நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன தான் இருந்தாலுமே இங்கே இருக்கிற சமையல்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, இவருடைய கைப்பக்குவம் அங்கே யாருக்குமே வரலையாம். அதனாலேயே உங்கள் அப்பா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு. அதனால் இந்த சமையல்காரரை அவர் அனுப்பிவிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னரோட காதில் ஒரு விஷயத்தை போட்டுட்டு அந்த தச்சர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. உடனே மன்னர் அதுக்கு என்ன ரொம்ப பிரமாதமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஒரு பெரிய நெருப்பு படுக்கையை உருவாக்குறாரு. அதில் இந்த சமையல்காரரை அவருக்கு தேவையான பொருட்களெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உட்கார சொல்கிறாரு. சமையல்காரர் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கிறாரு, எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் எந்த முயற்சியுமே பலனடிக்கலை. அங்கே இருக்கிற வீரர்கள் அவரை தூக்கி கொண்டு போயிட்டு அந்த நெருப்பில் போட்டுடுறாங்க. அடுத்த ஒரு சில வினாடிகளிலே அந்த சமையல்காரர் அந்த நெருப்பில் வெந்து அங்கே இறந்து போயிடுறாரு. கடைசியில் சாம்பல் மட்டும்தான் மிஞ்சுது. இப்போ அந்த மன்னர் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்குறாரு.
அதுக்கப்புறம் அவருக்கே தோணுது, ஒரு வேளை நம்ம அப்பா வந்து அந்த சமையல்காரரை நிரந்தரமாக அங்கேயே வச்சுருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக மன்னருமே அங்கே இருக்கிறாரு. இப்போ இந்த தச்சர் அந்த ஊரே தேவையில்லை, நம்ம வேறு நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தோடு வேறு ஒரு நாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஏன்னா ஒரு மூட நம்பிக்கையோடு இருக்கிற மன்னர்கிட்ட நம்ம வாழவே முடியாது, அதனால் பேசாமல் வேறு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை விட்டுட்டு வேறு ஊருக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்போ இந்த கதையில் வர்றதை போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இந்த பொறாமை அப்படிங்கிற எண்ணம் எப்போ நமக்குள்ளே வருதோ அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அழிக்க ஆரம்பிச்சிடும். காலப்போக்கில் நம்ம யாரை பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அவங்க முன்னேறி போய்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் அந்த பொறாமை தீயில் நம்மளுடைய வாழ்க்கை தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சு போய்கிட்டே இருக்கும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் யாரை பார்த்தியுமே பொறாமப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் முன்னேறி போய்கிட்டே இருந்தாருன்னா உங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தேடி பாருங்கள். அந்த வழிகளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறலாம். அவங்கள ஒரு போட்டியாக நினைக்காதீங்க, அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷன் நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.